One, two, three, come on! Hello guys, welcome to Medici Vlogs. I am Pradesh. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தேனி டு திண்டுக்கல் இருக்கிற ஒரு டூ வேஸ் ரோடு தான். அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் போகிறோம். பட் ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் வந்து பெங்களூர் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ நான் வந்து இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இது டூ வேஸ் ரோடு தான், எதுக்கு வந்து டோல்கேட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம் டோல் இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு, உங்களுக்கு போகிறப்பையும் காட்டுறேன். இது ஒரு டூ வேஸ் ரோடு, இதை வந்து நம்ம டோல் ஆக்கலான்ட்டு ஒரு முடிவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு டோல் ஆக்குறாங்க எதுக்குன்னு எனக்கும் தெரில. ஃபோர் வேஸ் அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீடும் போக முடியாது இந்த ரோட்டில். ஸோ என்னென்ன இருக்குது இந்த ரோட்டில்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு காட்டிகிட்டே போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவர்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த உப்பார்பட்டி டோல் ஏரியா. இங்கே ஒரு டோல்கேட் செட் பண்ணியிருக்காங்க. ரோடே வந்து டூவாக தான் வருது. இங்கே டோல்கேட் செட் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு நாளாக பிரித்து அளவுக்கு ரோடை பிரித்து அந்த இடத்துல எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock நெருக்கி போயிட்டுருக்கோம் அந்த ரோட்டில். ஸோ இது ஆக்சுவலி வீரபாண்டின்ற ஊர்கிட்ட வருது இந்த டோலு, ஃபஸ்ட்டு டோலு. இந்த சைட்லேருந்து நம்ம போகிறப்ப என்ன தேனி போகல, தேனி போயிட்டு உங்களுக்கு வீடியோ லாக் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு சாதாரண டூ வே ரோடு தான். இவ்வளோ தான் அந்த ரோடு. இது ஆக்சுவலாக அந்த போட்டது வந்து சிலது வந்து அந்த ஊருக்குள்ளே போகாமல் அப்படி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீரபாண்டி சில ஊரில் உள்ளே நுழையாமலே போகிறதுக்கு தேனியுமே பைபாஸ் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி தான் அந்த ரோடு வச்சுருக்காங்க. பட் இது ஒரு டூ வேஸ் தான். ஸோ அந்த காலத்துலேருந்தே டூ வேஸ் ரோடு தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ அதே ரோடு தான், ஊருக்குள்ளே மட்டும் போகாமல் போதான். அதுக்கு நம்ம டோல் கொடுக்கணுமான்றது ஒரு கேள்வி தான் இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன கருத்து இருக்குதுன்னு நீங்களும் தெரிவிக்கலாம். பட் நாளைக்கு ஃப்யூச்சரில் இதை நிறையா இடத்த வந்து இவங்க கவர் பண்ணலன்னோ. இந்த பாருங்கள், வீரபாண்டி லெஃப்ட் போட்டிருக்காங்க, தேனி ஸ்ட்ரெயிட், மதுரை ஸ்ட்ரெயிட், திண்டுக்கல் ஸ்ட்ரெயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் லெஃப்ட்டு வந்து வளையுது பாருங்கள். அது வந்து ஊருக்குள்ளே போகிறது தான். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்குது ரோடு வளைஞ்சு போகிறதுக்கு. அடுத்து நீங்கள் அந்த கிராசிங்கை தாண்டிட்டிங்கன்னா திரும்பியும் ஸ்ட்ரெயிட் டூ வே ரோடுக்கு வந்துடுறோம். ஸோ விவர்ஸ், எனக்கு பின்னாடி வந்து பெரியார் அணையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இதுதான் போய் வைகையில் ஜாயின் பண்ணும்போது. ஸோ நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா பச்சை பசேன்ட்டு நெல் விவசாயம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த தண்ணியிலேருந்து தான் போயிட்டுருக்கு. இது வீரபாண்டின்ற இடத்துல வந்து பார்க்கலாம். அதுவும் நீங்கள் ஜனவரி டைமில் வந்தீங்கன்னா அந்த நெல் வாடையே அரிசி வாடையே உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் அந்த ரோட்டில். ஸோ நம்ம இந்த ரோட்லேயே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சைடு எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸ் இருக்கும். இது வந்து கொடைக்கானல் போடிமெட்டு. ஸோ அதோட ஃபுட்ஹில்ஸ் தான் இது. நம்ம இது மூலமாக இதுக்கிலேயே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கிலேயே ட்ராவல் பண்ணி நம்ம பத்திர கொண்டு திண்டுக்கல்னு போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதை ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அப்படியே நான் வியூ பண்ணிட்டே போயிட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரோடு டூ வேஸ் ரோடு வந்து எப்படி இது வந்து திண்டுக்கல் வரைக்கும் ஜாயின் ஆகுதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். காட்டிகிட்டே உங்களுக்கு போகிறேன். வாங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வியூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணலை இன்னும் ஃபுல்லாக அவங்க. ஸோ நடுவில் வந்து தேனிக்குள்ளே அனுப்பி விடுறாங்க. ஸோ அந்த நடுவில் நம்ம தேனிக்குள்ளே போய் சிட்டிக்குள்ளே போய் தான் வெளியே வரணும். ஸோ டைரெக்டாக போகிற ரூட் பாருங்கள், இன்னும் கம்ப்ளீட் பண்ண பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இடத்துல நம்ம தேனி சிட்டிக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. இந்த இடம் தான் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு போல் அந்த பிளாக்கு. ஸோ வியூவர்ஸ், நம்ம தேனிக்குள்ளே வந்துட்டோம். தேனிக்குள்ளே வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து அவங்க இன்னும் ரோடை கம்ப்ளீட் பண்ணாதனால என்ன பிரச்சனையோ இடம் பிரச்சனையோ இன்னும் போட்டாங்களோ என்னென்னு தெரில. உள்ளே சிட்டிக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. சிட்டி ரோடை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது வந்து நம்ம அடுத்து பெரிய குளம் கனெக்ட் ஆகணும். ஸோ திரும்பி வந்து தேனி வெளியே வந்தோடனே அந்த பெரிய குளம் ரோடை உங்களுக்கு காட்டு. அங்கே வந்து திரும்பி அந்த ரோடு பிளாக் விட்டு போன இடத்துல வந்து ஜாயின் ஆயிடுவோம். ஸோ விவர்ஸ், திரும்பி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அதே டோல் ரோட்டில். ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி போய் ஏறி போகணுமா? அங்கே வீரபாண்டி பெரிய குளம் ரைட்டு, நம்ம பெரிய குளம் போகிறோம். ஸோ இந்த பிளாக்கை தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே என்ன பஞ்சாயத்துன்னு தெரில, லேண்டு கிடைக்கலையா என்னென்னு. ஸோ திரும்பி நம்ம தேனிக்குள்ளே போய் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உள்ளே சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய குளத்தையும் பைபாஸ் பண்ணணும், பார்ப்போம். அங்கேயுமே ஒரு பிளாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக ரெண்டு வாட்டி வந்தப்பையும்
பெரியகுளம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு ஷார்ட்கட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குங்க அந்த ரோடு, அதை டோலாக மாற்றணும்ட்டு ரெடியாக இருக்காங்க, பட் ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதனால் டோலாக மாற்ற முடியல. இல்லை மேக்ஸிமம் இந்த 80 போட்டிருக்காங்க பாருங்க, இந்த ரோட்டில் வந்து நம்ம 80 டச் பண்ண முடியுது, அதுக்கு மேலே நல்லா ஸ்பீடாக போக முடியாது. உங்களுக்கு ஒரு டோலில் வந்து ரேட்டுமே காட்டுறேன், இது வந்து அந்த 4 வேஸில் வாங்குகிற டோலுக்கும் இது வந்து ரேட்டு வந்து கம்மியாக வாங்குறாங்களா ஈக்குவலாக வாங்குறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ விவர்ஸ், நம்ம இப்போ பெரிய குளத்துக்கு வெளியே இருக்கோம், லெஃப்டில் வந்து பெரிய குளம் இருக்குது, நம்ம உள்ளே போகாமல் அந்த 2 வேஸை பிடிச்சி போயிட்டுருக்கோம். நல்லா சன் ரைஸ் ஆகிடுச்சு, செம வெயில். ஸோ அந்த சைடு தான் இது இருந்துச்சு நம்ம வந்த ரூட்டு, தேனிக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் சுற்றி இருக்குது பாருங்கள் அந்த மலை. ஸோ கொடைக்கானலோட இது கீழே இருந்து நம்ம பார்க்குறோம், நான் ஜூம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கேமராவில் தான் 100x ஜூம் இருக்குது. இது வந்து பெரிய குளத்துக்கு அடிவாரம். ஸோ இந்த இடம்லாம் கிளைமேட் நல்லாயிருக்கும். எனக்கு நேக்கட் கண்ணில் பார்க்குறப்ப எனக்கு கொடைக்கானல் தெரியுது. நம்ம ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அந்த இடம்தான் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனோட மரமெல்லாம் தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா இந்த சிட்டி? இதுதான் கொடைக்கானல் சிட்டி. இன்னும் கூட என்னால் ஜூம் போக முடியும். ஒரே நிமிஷம். ஓகே, இதாங்க கொடைக்கானல் சிட்டி. நம்ம கீழேருந்து பார்த்துட்ருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் கீழேருந்து தேனி பக்கத்துலேருந்து. ஸோ நிறைய பேர் இங்கே பிளாட் போட்டு போர் மெஷின்லாம் வந்திருக்கு பாருங்கள், போர் போட்டு இதை வீடு கட்ட போகிறாங்க போல். ஸோ விவர்ஸ், இதான் அந்த நம்ம சொல்கிற 2 வே. எனக்கு 4 வேனே வருது டோல்னா. சரி வாங்க, இதில் திண்டுக்கல் வரைக்கும் போய் பார்ப்போம். ஸோ இதை நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸை ஒட்டியே கீழே போயிட்டுருக்கோம். நம்ம காலைல 7 மணி, இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். வாங்க போயிட்டே இருக்கலாம். விவர்ஸ், மறுபடியும் அந்த 4 வேஸ்லேருந்து நான் டைவர்ட் ஆகிட்டேன். ஏன்னா அங்கே ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய குளத்துக்கிட்டையும் ஒரு ரோட் பிளாக் பண்ணி நம்மளை ஒரு ஷார்ட்கட் எடுத்து போக வைக்கிறாங்க. பைக் மட்டும் போகிற மாதிரிக்கு, காரில் இதெல்லாம் போக முடியாது, மேடு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே எவ்வளோ பிட்டு மிஸ் ஆகுது நிறைய இடத்துல. ஸோ நம்ம இப்போ இந்த ஒத்தேடி ரோட்டில் போகணும். ஒரு வாட்டி மேப்பில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது போய் திரும்பி அங்கே ஜாயின் பண்ணுதான்ட்டு. அப்புறம் நம்ம பாட்டு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி ஆகிப்போம், இல்லை ரிவர்ஸில் கூட போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எடுத்த பிரிவு வந்து திரும்பி அங்கே விட்டுறது, அங்கேருந்து நம்ம ருண்புரத்தை பிடிச்சி போயிடலான்றாங்க. ஓகே, இது போய் அங்கே தான் விடுது, போகலாம். கஜ குழியாக இருக்குது இந்த ரோடு, டம்மு டிம்முன்னு விடுது பொது வண்டி. ரோட போட்டுறாங்க, அதுக்கடுத்து இந்த மாதிரியும் பண்ணி கிராமத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷக்கணக்கில் வந்து ஒரு ரோடை ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்த வாங்க முடியாமல் பண்ணுறதுக்கு எதுக்கு இப்படி வேகமாக ரோடை போட்டு ஒழுங்காக பழைய ரோட்லேயே ஆச்சு ஒழுங்காக போயிட்டுருக்கலாம். ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் டிஸ்டர்பன்ஸ் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது, வழியை கண்டுபிடிச்சி தேடி போகிறதெல்லாம். ஒழுங்காக பழைய ரோடே ஊருக்குள்ளே போயே போயிட்டுருக்கலாம். 10 வருஷமாக நீங்கள் அதை இந்த ரோடை போட்டு காசும் வாங்க முடியாமல் எதுக்கு எல்லாத்தையும் ஒரு பிளானாக முடிச்சுட்டு கூட வாங்க பண்ணலாம் எல்லாத்தையும் மொத்தமாக. தென்னங்காய் வந்து மண்டையிலே உளுந்துடும் இந்த ரோட்டில் போகிறப்ப. விவர்ஸ், இப்போ பாருங்கள், அல்டிமேட் கஜ குழிக்குள்ளலாம் போகிறது இந்த ரோடு. தடி ஒன்றும் தெரியும் மாட்டுது பள்ளத்துக்குள்ளே. குள்ளே இறக்கி ஏற்றி பாருங்கள், அந்த ஒரு பிட்டு வந்து ஆக்சஸ் கொடுக்காதனால நம்ம எப்படியெல்லாம் போக வேண்டியதாக இருக்குன்னு. அடுத்து ஒரு குழி தெரியுது பாருங்கள், பார்க்க காருக்குள்ளே உட்காந்து ஒன்றும் தெரிய மாட்டுது. பைக்கு கீக்கில் வந்தால் கூட நல்லா அதோடய குழி அவங்களுக்கு ஆழம் தெரியும், நல்லா கஜ குழியாக தான் இருக்குது. 4 வீலர் வச்சுருக்க எல்லாத்துக்குமே இந்த டோல் ரோட்டில் வர்றது பெரும் பிரச்சனையாக தான் இருக்கும் போல. இந்த ஊரை பற்றி தெரியாதவங்களாம் வர்றது பெரிய ரிஸ்க்கு தான். ஸோ இது ஒரு வழியாக பெரிய குளத்தோட அவுட்டரில் வந்து ஜாயின் பண்ணிவிடுது.
ஸோ இதை பிடிச்சி திரும்பி நம்ம பெரியகுளம் வந்து அந்த டோல் ரோட்டில் ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல போய் நம்ம ஜாயின் ஆகிக்க வேண்டியதான். ஸோ இந்த பிட்டு மட்டும் நம்ம இப்படி மோசமான ரோட்டில் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு 300-400-500 மீட்ரு இருக்குங்க, ஒரு அரை கிலோமீட்டர் இப்படி ஒரு ரோடு. இது வந்து அந்த பழைய பெரிய குளத்துக்குள்ளே போகிற ரோடு, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி வெளியே போயிட்டுருக்கோம். பாருங்கள் இந்த பிட்டில் தான் நம்ம வர முடில, இந்த பிட்டில் தான் நம்ம வர முடில, திரும்பி வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அடுத்து வந்து பத்தலை கொண்டு தான் அடுத்த பெரிய ஊர். ஸோ நம்ம கொடைக்கானல் போகிற வழி ரூட்டு வந்து பத்தலை கொண்டு முன்னாடி வந்து ஜாயின் ஆகும். அந்த ரோடுமே வந்து இந்த டோல் ரோட்டில் வந்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்தோ மதுரை அந்த சைட்லேருந்து கொடைக்கானல் போகிறவங்களாம் இனி வந்து இந்த ரோட்டில் தான் வருவீங்க. அந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் ரோடு. கொடைக்கானல் 66, திண்டுக்கல் 57. பாருங்கள் டூ வேஸ் ஓவர்டேக்கே பண்ண முடியாது, கஷ்டமாக தான் இருக்குது. டோல் ரோடுன்னு சொல்கிறாங்க. பெரியகுளம் தாண்டி அடுத்து, ஸோ இந்த நீங்கள் திண்டுக்கல் பெரியகுளம் ரோட்டில் தான் வந்து நம்ம தமிழ்நாடோட ஹார்டிகல்ச்சர் காலேஜுன்னு இருக்குது. ஹார்டிகல்ச்சர்ன்றது வந்து தோட்டக்கலை கல்லூரி. ஸோ நம்ம விவசாய கல்லூரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து தோட்டக்கலை வந்து நீங்கள் வீட்டில் கார்டன் செட் பண்ணுறீங்க, இல்லை கார்டன் பார்க்கெலாம் செட் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்குமே செடி என்னென்ன செடி வைக்கலாம், அதெல்லாம் வந்து எப்படி என்ன காம்பினேஷனில் வைக்கலான்றதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜே இருக்குது. ஸோ நீங்கள் அது தேனி பெரியகுளம் ரோட்டில் வந்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இதுதான் அந்த காலேஜ், எனக்கு பின்னாடி இருப்பாருங்க. ஸோ சுற்றியுமே உங்களுக்கு இதை சுற்றிய நர்சரி இந்த மாதிரி விதைகள் இதெல்லாம் விற்கிறாங்க நம்ம வீட்டில் தோட்டம் வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த ரோட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதையும் வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ விவர்ஸ் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குளம், இதான் வந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர குளம். ஸோ இங்கேருந்து அப்படியே போய் கொஞ்சம் பேக்கில் ரைட் எடுத்திங்கன்னா கொடைக்கானல் போயிடலாம். ஸோ அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க வழி கண்டுபிடிச்சி போட்ட ரூட் இது தான் மதுரையிலேருந்து போகிறதுக்கு. ஸோ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா அது கொடைக்கானல் போயிடலாம். ஸோ இந்த குளத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கொடைக்கானலில் வந்து எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இந்த வருஷம்னு. ஸோ அந்த தண்ணி இங்கே நிறையா பின்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் மேலே ஃபால்ஸில் தண்ணி வரும்னு யூகிச்சு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த வாட்டி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லா வாடை வருது எனக்கு தண்ணியோட வாடை. ஸோ மெயினாக வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இந்த வருஷம். ஸோ கொடைக்கானலில் நல்லா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துட்டும் போகலாம் கீழேருந்து. ஸோ நீங்கள் கொடைக்கானல் போகணும்னா திண்டுக்கல் டு பெரியகுளம் ரோட்டு இந்த ரோட்டில் தான் ரைட் எடுக்கணும். ஸோ விவர்ஸ் இது வந்து பத்தலகுண்டுக்கு வெளியே கூடி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மலையை குடஞ்சி போட்டிருக்காங்க. ஸோ கொடைக்கானல் ஃபுட்ஹில்ஸோட கீழ்ப்பகுதி இதெல்லாம் குட்டி குட்டி மலையெல்லாம் வந்து உடச்சி அந்த ரோடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பத்தலகுண்டு போகாமல் வெளியவே போயிட்டுருக்கோம். இன்னும் 2 வயசாக தான் இருக்குது. ஸோ இந்த பத்தலகுண்டு ஊருக்குள்ளேயே நம்ம போக தேவையில்ல. விவர்ஸ் அடுத்த டோல்கேட் வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு 2வது டோல்கேட். 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் வருது இந்த ரோட்டில். ஸோ நம்ம பார்ப்போம் ரேட்டெல்லாம் இன்னும் அவங்க எழுதலை பாருங்கள், எழுதுனா பிரச்சனை ஆயிரும்ட்டு. அப்படியே எம்டியாக இருக்குது அந்த பாக்ஸ்லாம். ஸோ ஒரு 4 ஊர் எனக்கு தெரிஞ்சு 4-5 ஊர் இருக்கும் நினைக்கிறேன். அந்த 5 ஊர் அந்த 5 ஊருக்கு ஊருக்குள்ளே போகாமல் போகிறதுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னாச்சு தான் போட்டிருக்காங்க நேஷனல் ஹைவே அத்தாரிட்டின்னு. ஸோ இது வந்து இதுக்கு காசு வாங்குறது வந்து எனக்கு என்னமோ இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரில. இவங்க வந்து இன்னும் அதை ஃபுல்லாக அந்த விட்டு போன ஊரெல்லாம் வந்து கவர் பண்ணி ரோடை ஃபுல் ஃபில்ச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக காசு வாங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 4 வேஸில் ஓட்டிட்டு அதுக்கு டோல் கட்டுறவங்களுக்கும் இதுக்கு வந்து டோல் கட்டுறது வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரில. பட் பார்ப்போம், 10 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ரோடை போட்டதுக்கப்புறம் ரேட்டை வச்சுன்னு வேணால் நம்ம யோசிக்கலாம். அதே ஈக்குவலாக 4 வேஸ்க்கு ஈக்குவலாக ரேட் எடுக்கிறாங்களா என்னன்ட்டு அதை ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சு அவங்க பேமெண்ட் வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸுமே இந்த வீடியோ கீழே போடுங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பத்தரகுண்டை தாண்டியாச்சு நம்ம, அடுத்து டைரெக்டாக திண்டுக்கல் தான். அதிலேருந்து நம்ம பெங்களூருக்கு 4 வேஸ் பிடிச்சிடலாம், வாங்க போகலாம்.
ஸோ விவர்ஸ், இந்த இடத்துல இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேரிகேடுமே வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து அந்த ஊர் வந்து இந்த கிராஸ் பண்ணி போகிறாங்க, பஸ் ஏறுறதுக்கு நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டோல் ரோடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேரிகேட் வச்சுட்டு அவங்க மக்கள் ஏறுறதுக்கு பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டுறாங்க. ஸோ இது வந்து சாத்தியமே இல்லை. நீங்கள் டோல் ரோடுன்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த மாதிரி பேரி ஸ்பீடை ஸ்டாப் பண்ணி ஊர் இருக்குது அப்படின்ட்டு மெதுவாக போகிறதுக்கு பஸ்ஸு நிற்கிது, அந்த ரோட்டை மறிச்சே நிற்கிது. ஏன்னா டூ வேஸ்னால இடம் இல்லை அந்த சைடில் நிப்பாட்ட. ஸோ இந்த மாதிரி சிக்கல்களுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒரு இது எப்படி வந்து டோலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றது தெரில. ஆனால் அவ்வளோ டெவலப் பண்ணி போட்டுட்டு இன்னும் இதுக்கெலாம் வந்து அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஊர் மக்களும் ஏற்றுக்கணும், இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டை உள்ளே கொண்டு போகணும். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஸோ 10 இயர்ஸ் ஆல்ரெடி ஓடிடுச்சு இதை வந்து ஃபோர் வேஸ் ஆக்க முடியாமல், திண்டுக்கல் டு கம்பம். பார்ப்போம் இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரில. இதை ஸோ விவர்ஸ், அடுத்து திண்டுக்கலுக்கு முந்தின பெரிய ஒரு செம்பட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா டோல் ரோட்டில் தான் நம்மளுக்கு செம்பட்டி வேறு வருது. பாருங்கள், ஊருக்குள்ளே வருது, ஊருக்குள்ளே இல்லை, ஒரு நாளாக பிரியும். உங்களுக்கு தேனி போகிறது, மதுரை போகிறது, திண்டுக்கல் போகிறது, லெஃப்ட்டு கோயம்புத்தூர் போகிறது, உங்களுக்கு பழனி ஒட்டஞ்சத்திரம் பிடிச்சி போகிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த காலத்து ரோடு. ஃபோர் வேஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இப்படி தான் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது, பழனி ஒட்டஞ்சத்திரம் போகிறது, தாராபுரம் போகிறதுலாம் அந்த லெஃப்ட் எடுத்துக்கணும், ரைட்டு வந்து மதுரை, ஸ்ட்ரெயிட்டு திண்டுக்கல். ஸோ இந்த டூ வேஸ் ரோடு வந்து இதை வந்து செம்பட்டியை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் வந்து நம்மளுக்கு இன்னும் 15 கிலோமீட்டருக்கு. ஸோ விவர்ஸ், ஒரு வழியாக திண்டுக்கல் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நம்ம நேஷ்னல் ஹைவே NH 44, உங்களுக்கு தெரியுது மேலே பிரிட்ஜ் மாதிரி போகுது பாருங்கள். NH 44 தான் பெங்களூர் போகிறது, கன்னியாகுமரி டு பெங்களூர். ஸோ டோல் ரோடு எண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க மேலே. ஸோ நம்ம வந்த திண்டுக்கல் டு கம்பம் ரோடு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம், இது டோல் ரோடான்னு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோல் ரோடுன்னு போட்டிருக்காங்க, டோல் ரோடு எண்ட்ஸ்ன்னு. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ். நான் இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்கேன் மதுரை டு பெங்களூர்னு. ஸோ அந்த ரோடுமே நான் உங்களுக்கு NH 44 நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரோடுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் போடுறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுனாலும் பாருங்கள் அந்த ரோடோட ரிவ்யூவும். ஸோ முடிஞ்சு இந்த தேனி ரூட்டு. ஸோ இந்த ரோடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நிறைய பேர் கொடைக்கானல் டூரிஸ்ட்லாம் வருவாங்க, பைக்கர்ஸ் இதெல்லாம் போகிறாங்க. ஸோ ஊரெல்லாம் நிறையா இருக்குது, டோல் ரோடுன்னு நினச்சி போயிடக்கூடாது ஸ்பீடாக. கொஞ்சம் கவனமாக தான் போகணும். நிறைய பேர் ஸ்கூலு இந்த இதெல்லாம் நான் ஏர்லி மார்னிங் வந்தேன், ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்குமே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக போகிற ரோடாக தான் இருக்குது. பார்ப்போம் இது என்றைக்கு நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டோல் ரோடாக மாறுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.